Hi students, see next property. If each element in a row or column of a determinant is expressed as a sum of two or more terms, then the determinant can be expressed as the sum of two or more determinants of the same order. இது ஒரு example எடுத்துக்கலாம். But take this determinant. In this determinant, each element in the first row is expressed as sum of two terms. First row இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் sum of two terms எழுதியிருக்கிறோம். X1 plus Y1, X2 plus Y2, X3 plus Y3. ஓகேவா? A2, B2, C2, A3, B3, C3. ஸோ இதில் ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் சம் ஆஃப் டூ டேர்ம்ஸை எழுதியிருக்கிறோம். ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா இந்த டிட்டர்மினண்ட்டை சம் ஆஃப் டூ டிட்டர்மினன்ஸாக எழுதலாம். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு டிட்டர்மினண்ட்டில் ஃபஸ்ட்டு ரோ இந்த எலிமெண்ட் எடுத்துக்கணும். X1, X2, X3 இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ சேம் திங், தேர்ட் ரோவும் சேம் திங். ஓகேவா? ப்ளஸ் செகண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஒய் ஒன், ஒய் டூ, ஒய் த்ரீ, அதை ஃபஸ்ட் ரோவாக எடுத்துக்கிட்டு ஒரு டிட்டர்மினன்ட், செகண்ட் ரோ தேர்ட் ரோலாம் சேம் திங். ஓகேவா? இந்த மாதிரி திஸ் டிட்டர்மினன்ட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் சம் ஆஃப் டூ டிட்டர்மினன்ட்ஸ். ஓகேவா? இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இதை படித்து பாருங்க, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இஃப் ஈச் எலிமெண்ட் இன் எ ரோ ஆஃப் எ டிட்டர்மினன்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் எ சம் ஆஃப் டூ ஆர் மோர் டேர்ம்ஸ், then the determinant can be expressed as the sum of two or more determinants of the same order. Can you understand? Okay. The example alla puriyudan pathukonga. Okay va? See next. The value of determinant is unaltered when a constant multiple of the elements of any row is added to the corresponding elements of a different row of a determinant. என்ன சொல்கிறாங்க, இந்த வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் இஸ் அன்ஆல்டர்ட், வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் சேஞ்ச் ஆகாது. எப்போ சேஞ்ச் ஆகுது? ஆகாது வென் எ கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எனி ரோ. ஏதாவது ஒரு ரோவை ஒரு கான்ஸ்டண்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணிட்டு இஸ் ஆடட் டு த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ரோ, இன்னொரு ரோ கூட அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணாலும் வேல்யூ ஆஃப் தி டிட்டர்மினன்ட் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். லெட் டெல்டா ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ ஒன் பி ஒன் சி ஒன், ஏ டூ பி டூ சி டூ, ஏ த்ரீ பி த்ரீ சி த்ரீ. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஆர் டூவை ஃபுல்லாக எம்மால் மல்டிப்ளை பண்ணுறோம், ஆர் த்ரீயை என்னால் மல்டிப்ளை பண்ணுறோம், தென் அதை ரெண்டையும் ஆர் ஒன் கூட ஆட் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ இதை ஃபுல்லாக எம்மால் மல்டிப்ளை பண்ணால் வாட் யூ கேட், எம் ஏ டூ, எம் பி டூ, எம் சி டூ. இதை எனில் மல்டிப்ளை பண்ணால் என் ஏ த்ரீ, என் பி த்ரீ, என் சி த்ரீ. இப்போ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ டி கெட் ஏ ஒன் ப்ளஸ் எம் ஏ டூ ப்ளஸ் என் ஏ த்ரீ, இது ஃபஸ்ட் எலிமெண்ட். அப்புறம் பி ஒன் ப்ளஸ் எம் பி டூ ப்ளஸ் என் பி த்ரீ, இது செகண்ட் எலிமெண்ட். அப்புறம் சி ஒன் ப்ளஸ் எம் சி டூ ப்ளஸ் என் சி த்ரீ, இது தேர்ட் எலிமெண்ட். செகண்ட் ரோ தேர்ட் ரோ அப்படியே வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இதோட வேல்யூ டெல்டானா இந்த டிட்டர்மினண்டோட வேல்யூவும் டெல்டா தான். ஓகேவா? என்ன பண்ணியிருக்கோம் அதில், ஆர் ஒன் இஸ் ரீப்ளேஸ்டு பை ஆர் ஒன் ப்ளஸ் எம் ஆர் டூ ப்ளஸ் என் ஆர் த்ரீ. ஓகேவா? ஆர் டூவை எம்மாலையும் ஆர் த்ரீயை என்னாலையும் மல்டிப்ளை பண்ணி அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆர் ஒன் கூட ப்ளஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ டெல்டானா இந்த டிட்டர்மினண்டோட வேல்யூவும் டெல்டா தான். That's all. Can you understand this property? Okay.